நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இருக்கிறாங்க அமைய இருக்கக்கூடிய திமுக அரசிடமிருந்து மக்கள் இது போன்ற நடவடிக்கைகளை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத மக்களிடையே கேட்டு இருக்கிறது ஆதன் தமிழ் மக்களின் எண்ணங்கள் என்னவென்பதை வாருங்கள் பார்க்கலாம் கோவிட தீக்கிறது தான் மக்களுக்கு இப்ப பண்ற பெரிய சவால் கோவிட் நான் வந்தா தீத்துவேன் நான் வந்தா தீர்த்திருவே ஸ்டாலின் சொன்னாரு வந்தால் தீக்க போறாருன்றதை நீங்கள் தான் பார்க்கணும் அவர் என்ன முயற்சி எடுக்க லாக் லாக்டவுன் இல்லாம கோவிட் தீக்க போறாரா லாக்டவுன் போட்டு தீக்க போறாரா லாக்டவுன் போட்டால் அவர் சொன்ன மாதிரி மாதம் ஏதா பணம் கொடுக்க போறாரா மக்களுக்கெல்லாம் இலவசமாக அரிசி கொடுப்பேன் நான் பால் ஃப்ரீயாக கொடுப்பேன் ஐயாயிரம் மாதம் மாதம் பணம் கொடுப்பேன் ரேஷன் அரிசி வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படிலாம் சொன்னார் அதெல்லாம் கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ முதல்ல இருக்கிற பிரச்சனை கொரோனா பிரச்சனை அந்த கொரோனாவுக்கு வந்து ஏதாவது முடிவு பண்ணணும் முதல்ல அப்புறம் மருத்துவ மருந்து கிடைக்கிறது வந்து பிரச்சனையாக இருக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே அதுக்கு வந்து நான் வழி பண்ணோம்னா கொஞ்சம் மக்கள்கிட்ட கொஞ்சம் நல்ல வரப்போ கிடைக்கும் இருக்க கொரோனாவிலேருந்து மக்கள் மீண்டு எடுத்து ஒரு நல்ல இருக்க கஷ்டம் இல்லாமல் போகக்கூடாலே போதும் அதனால் மக்கள் விழிப்புணர்வு இருக்காங்க நல்ல ஒரு கண்டிப்பாக சுவார் நம்பிக்கூட நாங்கள் இருக்கோம் இந்த கொரோனா பயத்தை ஃபஸ்ட்டு தெளிய வைக்கணும் நல்லாயிருக்கும் கொரோனா இருக்கா இல்லையா உண்மையா அது ஒன்று இன்னொன்று மெடிசின் இன்னும் இன்ஜெக்ஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையை கொண்டு வரணும் ரெண்டு மட்டும் பண்ணாலே போகிறோம் வன்முறை இல்லாமல் இருக்கணும் இந்த லாக்டவுன் பீரியடில் கொரோனா பீரியடில் நிறைய போலீஸு பிரச்சனை நிறைய இருக்குது ஆனால் போலீஸ் நல்லதாக பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து அந்த மக்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு தான் இந்த ஆட்சியை நம்ம வந்து அமைச்சோம் அவங்க என்ன செய்ய போகிறாங்கோ என்ன பண்ண போகிறாங்கோ இந்த ஏழை பாமர மக்கள் என்ன பண்ண போகிறாங்கோ வாழ்வாதாரற்ற மக்கள் என்ன பண்ண போகிறாங்க சில கடைகளை வச்சுக்கின்னு சில வியாபாரம் இல்லாமல் தவித்து நின்று இந்த மாதிரி லாக்டவுன் போட்டால் நம்ம என்ன பண்ணுறது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் அது அவங்களுக்கு தெரிஞ்சால் கவர்மெண்ட்டு அதை வந்து செய்யணும் இந்த ஏழைப்பாம்பரம் மக்களுக்கு மக்களுக்கு தேவையானதை அவங்க செய்யணும் அதாவது தேவையானது என்ன அத்தியாவசிய பொருள் அந்த கிடைக்கிற மாதிரி செய்யணும் பெட்ரோல் டீசல் விலை கம்மியாகிற மாதிரி பண்ணணும் ரேஷனில் பொருள் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் இதை தான் அவங்க புதிய அரசு வந்து மக்களுக்கு என்ன செய்யணும்னு வச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இந்த லாக்டவுன் பிரச்சனை இந்த கொரோனா பிரச்சனை இதை எப்படி அவங்க சாதகமாக கையாண்டு போகிறாங்கன்றதுதான் பெரிய சாப்பாடாக இருக்கு இதில் அதை ஜெயிச்சிட்டாலே பெரிய விஷயம் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த லாக்டவுன் கூட கொஞ்சம் இப்போது டைட் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் எந்த அளவுக்கு அதை க்ளீர் பண்ண முடியும் இந்த அடிப்படை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேலே இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அன்றாட மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிவிட்டு அந்த லாக்டவுனை இன்னும் கூட டைட் பண்ணலாம் இதான் என்னுடைய கருத்து பெட்ரோல் டீசல் விலை கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட்டு கொரோனா அப்படின்றாங்கள்ல அதனால கொஞ்சம் எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொஞ்சம் திடீர் திடீர்னு இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க அதில் அதை மக்களுக்கு நல்ல மருந்து அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஏழை எளிய மக்கள்லாம் புழைக்கிற மாதிரி எதுவும் பண்ணணும் நல்லா பண்ணணும் நல்லதாக பண்ணணும் ஏழை மக்கள் புழைக்கிற மாதிரி நடுத்தர மக்கள்லாம் பழைக்கிற மாதிரி பண்ணணும் வருஷம் பூரா கொரோனா கொரோனா கொரோனான்னு வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது இப்போ இந்த லாக்டவுன் கூட இன்னைக்கு நான் நாலு கழிச்சிலேருந்து ஃபுல்லாக கொண்டு வரது வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு ஆறு மணி ஒரு பன்னெண்டு ஒம்பது மணி இருந்தால் ஒரு ஆறு மணி வரையும் ஆக்கியிருக்கலாம் புலப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அண்ணா செலவுக்கு நம்ம செலவுக்கு பசங்க வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதினஞ்சு நான் ரொம்ப க லோத்த அடித்தட்டத்தில் உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு தான் அதனால் அதுக்கு ஏதாவது அவர் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டாருனா நல்லது நல்லது செய்யணும் தான் நல்லது செஞ்சார்னால் அவர் தொடர்ந்து வருவார் இப்போ லாக்டவுன்லாம் போட்டாங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அது என்ன வேணுமோ அது செய்யணும் இன்னும் போன வருஷத்துலேருந்து இன்னும் மீண்டு வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் வந்து அவர் பார்த்து செய்யணும் தமிழ்நாடு மக்களை இந்த கொரோனாலேருந்து மீட்டு எடுத்தாங்கனாக்கா எங்களா மாதிரி கூலி தொழிலாளிகளை கொஞ்சம் மேலே கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும் மக்களுக்கு சிறப்பான நல்லாட்சி கொடுத்தாலும் போதும் அந்த அஞ்சு வருடம் மறுபடியும் டிஎம் காய்ச்சியும் திரும்ப வர மாதிரி ஏதாவது நல்லா திட்டங்களை செஞ்சால் போதும் இப்போ சொல்லியிருக்காங்க ஏதோ லாக்டவுனில் ரூபாய் தரேன்னு அது கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணாங்கன்னா இருக்கிற ஜனத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாமே லாக்டவுனில் உன தாட்டி தவிச்ச மாதிரி இந்த தான் தவிக்கக்கூடாதுன்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க அந்தமாரி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் இருக்கிற அடிப்படை வசதி ஏன் நடுத்தர மக்கள் இருக்கிற நல்ல ஒரு இது பண்ணி கொடுத்தாங்கன்னே போதும் ரொம்ப தேவையில்லை ஏன்னா அதுவே ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வாழ்த்துவாங்க ஒயின் ஷாப் எடுத்தா டாஸ்மார்க் எடுத்தாக்கா நாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது வந்து ஊழலே இல்லாத ஒரு அரசு இருக்கணும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இது கலந்து செய்யணும் ஒரே ஒருத்தர் சொல்லிட்டு போக முடியாது ஒரே ஒருத்தர் செய்ய முடியாது ஊழலே இல்லாத அரசை நம்ம ஸ்டாலின் அவர்கள் சார் கொண்டுட்டு வர்றாருனாக்கா பெரும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அதிகமாக லாக்டவுன் போட்டுடுறாங்க அதிகமாக லாக்டவுன் போடும்போது நிறைய ஒன்றுமே இல்லாத வறுமையில் பிரச்சனையில் இருக்கிறோம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு சொல்ல போனால் நம்ம தொ அன்னாடம் காட்சின்றது மட்டும் இல்லை நிறைய அன்னாடங்காட்சி கீழே இருக்கிறவங்களும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களாம் கஷ்டப்படுறோம் இனிமையாச்சு வர காலத்தில் நல்லபடியாக ஒரு கஷ்டம் இல்லாமல் எல்லாேருக்கும் இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு சலுகை பண்ணுறதோ அதில் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரீதியில் பொதுமக்களுக்கு எந்த உதவி செய்யலாம்ன்றது இந்த கவர்மெண்ட்டு கொஞ்சம் செயல்பட்டால் நல்லா முதல் கட்டமாக இப்போ நாலாந்தேதி ரூபாய் தரணி இருக்கிறாரு அந்த நாலாயிரூபா கொடுத்தாலே பெரிய வச்சு தான் அடுத்து கேஸ் சிலிண்டர் நூறுரூவா குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு பால் வில மூணு ரூபா குறைச்சுறாரு பெட்ரோல் அஞ்சு ரூபா குறைச்சுன்னா டீசல் நாலு ரூபா சொன்னார் பக்கம் பக்கமாக சொல்லியிருக்காரு தரேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒன்று ஒன்றும் கொடுத்தா கூட பரவாயில்ல இட நடுவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏழப்பாழைங்க இதில் போயிச்சுருவாங்க மக்கள் இப்போ என்ன எல்லாேருக்கும் இந்த கொரோனாவால் ரெண்டு வருஷமும் நிறைய பேருக்கு வந்து வருமானம் பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் நல்ல வழியை சொன்னால் இப்போது கல்வியை வந்து கொஞ்சம் கல்வி கட்டணம் வந்து அதிகமாக இருக்குது சாதாரண மக்களால் வந்து கல்விக்கேண்டான இது வந்து எடுபடவே முடியல எல்லாமே வந்து காசாகி போச்சு அதை வந்து குறைக்கக்கு உண்டான சூழ்நிலை மற்றபடி இலவசங்கள் இந்த இதெல்லாம் வந்து தவிர்த்தால் இன்னும் நல்லா இதாக இருக்கும் கொரோனான்ற நோயால் பல இந்த வியாதியை வச்சு பல இதில் பண்ணி பல கஷ்டங்களை இருக்கிறோம் இதுதான் நடக்கிற கதை இப்போதிக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அதை எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறது இந்த நோய் வந்து எப்படி முடியும் இதை வந்து நல்லது வந்து கட்டுப்படுத்துவாங்களா இல்லை கட்டுப்படுத்த மாட்டாங்களா கட்டுப்படுத்து என்னென்ன செய்ய போகிறாங்க அது அவங்களுடைய கடமை எல்லோரும் நம்பி போட்டு போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க பத்து வருஷம் வந்து அந்த அம்மா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா இல்லாதனால இப்போ வந்து மாற்றமாக போட்டிருக்கிறாங்க அவர் நல்லா பண்ணணும் இங்கே கொரோனா வந்து ரொம்ப அதிகமாக வந்து எல்லா இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் புரியுதுங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மக்கள் நல்லா இருக்குன்னு தான் நம்மலாம் பாடுபடுறோம் அவங்களும் அதுக்கு தான் வந்துருக்கிறாங்க புரியுதுங்களா இல்லை இந்தியா ஃபுல்லாக வந்து கொரோனாலேருந்து மீண்டு வரணும் எதேதோ எல்லாம் நம்ம இந்தியா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இது உலக லெவலில் பாதிக்கப்பட்டது இந்த கொரோனான்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு விசக்கிருமி இதுலேருந்து நம்மளை கொண்டு வரணும் அவங்க தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சா போதும் ஏன்னா மக்களோட நலன்லாம் வந்து பொதுவாக வந்து அதை எதிர்பார்த்துருக்காங்க வாக்குறுதி கொடுத்ததை அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அவங்க கலைஞர் மூணு ஆட்சியில் கூட அவங்க செஞ்சதில் நிறைய திட்டங்கள்லாம் பண்ணாங்க இந்த ஆட்சிலையும் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் முதல்ல விலைவாசியை குறைக்கணும் அடுத்தது வாழ்வாதாரம் இந்த கொரோனாவால் இருக்கிற ப பிரச்சனைகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் வாழ்வாதாரம் முக்கியமானது அதில் ரொம்ப கெட்டு போயிருக்கு இப்போது கொரோனாவால் பாதிப்பு அதிகமாக இருக்குது அதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா தான் கொஞ்சம் நாங்கள் வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்க முடியும் ஆனால் விலைவாசியாக கண்டிப்பாக குறைச்சாகணும் கேஸ் வேலை ஒன்றுக்கு டபுள் ஆகி போயிருக்கு அதே மாதிரி பெட்ரோல் வேலை ஏடா குடமாக போயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்வாதாரமாக ரொம்ப பாதிக்குது இதுக்கெல்லாம் கொஞ்சம் விலைவாசியை குறைச்சி ஏற்பாடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களுக்கு முதல் உயிர் தானே உயிர் போனதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது வாழ்க்கை உயிர் மெயினாக வேணும் இல்லை அதனால் அது பண்ணுறது தப்பே கிடையாது லாக்டவுன் போகிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ நம்ம மக்கள் ஒத்துழைக்கிச்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஒரு நல்லா செய்வாங்கன்ட்டு அவங்க சொல்ல சொல்கிறதுக்கு நம்ம சே ஒத்துழைச்சி ஆனால் தான் நல்லாயிருக்கும் புதிய அரசாங்கம் இப்போதைக்கு முதல்ல கொரோனாவிலேருந்து கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் கொரோனா காலத்தில் வந்து மத்திய அரசோடைய போட்டி போடாமல் மத்திய அரசு கொடுக்குற நிதியை வச்சு மாநில அரசு திறமையாக செயல்படணும் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து போன வருஷம் அப்படியே லாக்டவுனுக்கே ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க இப்போ இருக்க இப்போ லாக்டவுன் போகிறாங்கன்னா அத்தியாவசிய பொருள்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் ஏற்கனவே லாக்டவுனில் கஷ்டப்பட்டுன்னு தான் இருந்தோம் இப்போ லாக்டவுன் போடுறாங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டுன்னு தான் போக போகிறோம் இதுக்கு யார் நிவாரணம் கொடுக்க போகிறாங்க யார் நிதி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல கடவுள் தான் பார்க்கணும்